ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவி டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது அரசியல் அமைப்பிலிருந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம் மாநிலங்கள் அவை மாநிலங்கள் அவையை பற்றி ஒரு பதினோரு முக்கியமான வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாத பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அன் அகாடமியில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு பயன்படக்கூடிய வகையில் வந்து நான் வந்து கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன் அந்த வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் அன் அகாடமியில் நீங்கள் அந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் மாநிலங்கள் அவை மாநிலங்களவை வந்து ராஜ்ய சபை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து துணை சபை அதாவது மக்களவையை வந்து லோக்சபான்னு சொல்லுவாங்க கீழவைன்னு சொல்லுவாங்க முதன்மை சபைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாநிலங்கள அவையை வந்து ராஜ்ய சபைன்னு சொல்லுவாங்க மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க மேலவை அப்படின்னா மாநிலங்களவை அப்புறம் வந்து துணை சபை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மாநிலங்களவையை இதில் வந்து ஒரு பதினோரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஒரு எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸாக வந்து எடுத்திருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முதல் பாயிண்ட்டு நிரந்தரமான கலைக்க முடியாத அவை எது அப்படின்னு வந்து நிறைய டைம் வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க மாநிலங்கள் அவை மாநிலங்கள் அவை பார்த்திங்கன்னா ஒரு கலைக்க முடியாத அவை இந்த மாநிலங்கள் அவை வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் மூணாம் தேதி வந்து நடைமுறைக்கு வந்து வந்தது அதே மக்களவை எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி தான் வந்து மக்களவை வந்து நடைமுறைக்கு வந்து வந்தது மாநிலங்களவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் மூணாந்தேதி வந்து நடைமுறைக்கு வந்தது மாநிலங்கள் அவையோட மொத்த உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் அந்த இரநூத்தி ஐம்பது பேரில் இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் வந்து மாநிலங்கள் ப்ளஸ் யூனியன் பிரதேசிலேருந்து வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த பன்னெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் வந்து செய்வார் அந்த பன்னெண்டு பேர் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை விளையாட்டுத்துறை இதில் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து பன்னெண்டு பேர் வந்து நியமனம் வந்து செய்வார் அடுத்து ஃபோர்த் பாயிண்டில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுகின்றனர் அதாவது மாநிலங்கள் அவை வந்து கலைக்க முடியாத ஒரு நிரந்தரமான அவைன்னு வந்து நம்ம பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா அதில் இருக்க மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமு மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு வந்து பெறுகிறார்கள் மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் அடுத்த ஐந்தாவது பாயிண்ட்டு மாநிலங்களவை உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா குறைந்தபட்ச வயது வந்து முப்பது வயது வந்து இருக்கணும் மாநிலங்களவை உறுப்பினராக ஆகணுன்னா குறைந்தபட்ச வயது முப்பது இருக்கணும் அடுத்து மாநிலங்களவையோட தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவர் அடுத்து ஏழாவது பாயிண்ட்டு மாநிலங்கள் அவையில் வந்து தமிழ்நாடு உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா பதினெட்டு மாநிலங்கள் அவையில் தமிழ்நாட்டோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பதினெட்டு குடியரசுத் தலைவர் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா பன்னெண்டு பேர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கலை இலக்கியம் அறிவியல் இந்த விளையாட்டுத்துறை சமூக சேவை இதில் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து பன்னெண்டு பேர் வந்து நியமனம் செய்வார்னு ஏற்கனவே பார்த்தோம் இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க அதே மக்களவைக்கு வந்து ரெண்டு பேரை நியமனம் செய்வார் மாநிலங்களவைக்கு வந்து பன்னெண்டு பேரை வந்து குடியரசு வந்து நியமனம் செய்வார் அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட்டு துவக்கத்தில் இந்த மாநிலங்களவையோட பேர் என்ன இருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து இருந்தது இது வந்து பெயர் மாற்றம் வந்து செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வந்து ராஜ்யசபை அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் வந்து செய்யப்பட்டது இந்த மாநிலங்களவையோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் மாநிலங்களவையோட பதவிக்காலம் ஆறு வருஷம் மக்களவையோட பதவிக்காலம் வந்து ஐந்து வருஷம் அடுத்து பதினோராவது பாயிண்ட்டு அதிக அளவு உறுப்பினர்களை உடைய மாநிலம் வந்து உத்திரப்பிரதேசம் அதிக அளவு உறுப்பினர்களை உடைய மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் மொத்தம் முப்பத்தி ஓரு ராஜ்யசபை வந்து இடங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது அதே மக்களவை உறுப்பினர்கள் அதிக உடைய மாநிலமும் உத்தரப்பிரதேசம்தான் அது பார்த்தீங்கன்னா எண்பது உறுப்பினர்கள் இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு உறுப்பினர்கள் மாநிலங்களவையை பற்றி ஒரு பதினோரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம் தேங்க்யூ